கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டம் வடக்குநாதன் சிவன் கோவிலில் யானைகளுக்கு உணவளிக்கும் திருவிழா தொடங்கியது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு யானைகளுக்கு பிடித்த உணவுகளை வழங்கி வருகின்றனர். இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தோஷ் இணைகிறார். சந்தோஷ், விவரங்கள். நிச்சயமாக, தற்போது பாத்தீங்கன்னா இந்த கேரளாவில் இருக்கக்கூடிய திருச்சூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற வடக்குநாதன் சிவன் கோவில்ல தான் இந்த யானைகளுக்கான உணவளிக்கும் திருவிழாவானது தொடங்கி தற்போது நடைபெற்று வருகிறது. பொதுவாக இங்க இருக்கக்கூடிய கோவில்கள்ல ஆண் யானைகள் வளர்த்து பராமரிக்கப்பட்டு வருகிறது. இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கேரள மாநிலத்துல மொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு 400 மேற்பட்ட யானைகள் இருக்கும். இந்த யானைகள்ல முக்கியமான யானைகள் வந்து இன்னைக்கு வடக்குநாதன் கோவில்ல வந்து இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்தது. இந்த நிகழ்ச்சி தொடங்கிய உடனே பாத்தீங்கன்னா யானைகளுக்கு பிடித்தமான உணவுகள், அதாவது கரும்பு, அன்னாச்சி பழம், அதே போல பாத்தீங்கன்னா தர்பூசணி உள்ளிட்ட பழங்கள், அதாவது வாழைப்பழம் உள்ளிட்ட பழங்கள் வந்து அளிக்கப்பட்டது. இந்த யானைகளும் அதை வந்து மக்கள்கிட்ட இருந்து அதை விருப்பத்தோடு வாங்கி அந்த யானைகள் வந்து அந்த பழங்கள் உள்ளிட்ட, அதே போல பாத்தீங்கன்னா அரிசி மருந்து கலந்த அரிசி உணவும் வழங்கப்பட்டது. இதையெல்லாம் அந்த யானைகளும் மகிழ்ச்சியோடு வாங்கி அந்த பொதுமக்கள்கிட்ட இருந்து வாங்கி சாப்பிட்டது. தற்போது பாத்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சி தொடங்கி இந்த யானைகளுக்கு வந்து 1 மாதம் வந்து ஓய்வு அளிக்கப்பட இருக்கிறது. இந்த ஓய்வு என்ன பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு ஆயுர்வேத சிகிச்சையும் வந்து இந்த யானைகளுக்கு அளிக்கப்படும். தொடர்ந்து இந்த 1 மாத காலம் வந்து ஓய்வு அளிக்கப்பட்ட பிறகு இந்த யானைகள் வந்து ஒரு புத்துணர்வு பெற்ற பிறகு மீண்டும் வந்து கோவில் நிகழ்ச்சிகள்ல வந்து பங்கெடுக்க இருக்கிறது. இன்றைக்கு தொடங்கி இருக்கக்கூடிய இந்த யானை ஊட்டுன்ற சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியில வந்து கிட்டத்தட்ட ஒரு 62 மேற்பட்ட யானைகள் வந்து கலந்துகிச்சு. அனைத்து யானைகளும் வரிசையில் நிறுத்தப்பட்டு இந்த கலந்து கொண்ட மக்கள் வந்து இந்த யானைகளுக்கு உணவளித்து மகிழ்ந்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சந்தோஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.